எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மின்னல் முரளி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் 5 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. தமிழில் பார்க்கும்போது உண்மையில் ஒரிஜினல் தமிழ் மூவி மாதிரி இருந்துச்சுங்க. அஃப்கோர்ஸ் உண்மைதான், மலையாள திரைப்படங்களுடைய ஐ மீன் அந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் உதரசுவையெல்லாம் தமிழ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ டப் பண்ணதுனால ரொம்ப நேரடியாக தமிழ் ஆக்ட்ரஸே நடிச்சு டொவினா தாமஸ் தமிழில் நடித்து ஒரு நேரடி தமிழ் படம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே அதில் வந்து குரு சோமசுந்தரம் நம்ம ஊர் ஆர்டிஸ்ட் இருக்கார். ஸோ அதனால் இது ஒரு மலையாள படங்கிற ஃபீலே வரல ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம். அதாவது ஹாலிவுட்டில் அவங்க தான் அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்டை உருவாக்குனது காமிக்ஸ்லேருந்து. ஹாலிவுட்டின் சூப்பர் ஹீரோவுக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சவர் இல்லை நம்ம மின்னல் முரளி. அந்த அளவுக்கு குவாலிட்டி பை ஸ்டோரி பை ஸ்க்ரீன் பிளே நடிகர்களோட நடிப்புன்னு சொல்லி செம. இந்தியாவில் ஒரு பர்ஃபெக்டான இந்தியன் சூப்பர் ஹீரோ. இந்த படத்தோட இயக்குனர் பேசில் ஜோசப், முதல் பாராட்டு அவருக்கு தான். ஏன்னா ஒரு அழகான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காரு. ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட், நம்ம ஊரில் இருக்கிற நிறையா விஷயங்கள், உறவுகள், அந்த எமோஷ்னலான விஷயம், காமெடி, நிறைய விஷயம் சூப்பராக ஒரு கூட இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ கதை அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, சின்ன குட்டி பகை இருக்குது, எமோஷ்னலான சீக்வன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு அழகாக எல்லா கதாபாத்திரத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மலையாள படங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன அதிகமான விஷயம் கனெக்ட் ஆகும்னா, ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். சூப்பர் ஹீரோஸ் மூவிஸில் அந்த மாதிரி இருக்காதுங்க. ஹாலிவுட்டில் ஜஸ்ட் அந்த சூப்பர் ஹீரோஸ் மட்டும்தான். நிறையா அபத்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம விஷுவல் எஃபெக்ட்காக தான் நம்ம பார்ப்போம் சூப்பர் ஹீரோஸ் படங்கள் எல்லாத்தையுமே. நான் அவென்ஜர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன், ரொம்ப ஃப்ளாஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். பட் மின்னல் முரளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட முடியாது. எமோஷனலாக டச் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்லைன் கதை திரைக்கதை வசனத்தில் இருக்குது. ஸோ அதுக்காக இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு பாராட்டு. இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனத்தில் நிறையா ஹெல்ப் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருண் அனிருதன் மற்றும் ஜஸ்டின் மேத்யூ. டொவினோ தாமஸ் இந்த படத்தினுடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ஹீரோ கதாபாத்திரத்தில் நினச்சிக்காரு சூப்பர் ஹீரோ கதாபாத்திரத்தில். டொவினோ தாமஸ் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வர ஒரு நல்ல ஹீரோ. நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, ப்ரொடியூசர் ஆகிட்டார். அப்படி பார்க்கும்போது அவருடைய கெரியர்லேயே இப்போதைக்கு பட்ஜெட் வைஸ் ஐ மீன் ரிலீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மின்னல் முரளி தி பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். டொவினோ தாமஸ்னுடைய கதாபாத்திரமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரம். ஊரில் அதை மீன் கிராமத்தில் வேலை வெட்டி செய்யாமல் வெட்டியாக இருக்கிற ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது. ஸோ அதில் வந்து நிறையா ஷேட்ஸ் இருக்குது அந்த கதாபாத்திரத்தில். நடிக்கிறதுக்கான ஸ்கோப் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதில் எமோஷனலான சீக்வன்ஸ் இருக்குது. காதல், கொஞ்சம் ஏமாற்றம். ஃபஸ்ட் ஆஃப் குறும்புத்தனமாக நிறையா விஷயங்கள் பண்ணுவார், அதை ரசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பவர் கிடைச்ச உடனே அவர் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவர் ஹியூமரோட ப்ளே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அவர் கொஞ்சம் பொறுப்புகள் வந்ததுக்கப்புறம் அவரோட கேரக்டரைசேஷன் மாறுது. ஸோ டொவினோக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கோப் உள்ள கதாபாத்திரம், அதே சமயத்தில் கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ரோல் அப்படிங்கிறனால மனுஷன் சூப்பராக பண்ணியிருக்கார் டொவினோ தாமஸ்க்கு. அடுத்தபடின்னு கூட சொல்ல முடியாதுங்க. அவருக்கு ஈக்குவலான கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம். படத்தில் ஒரு 10 நிமிஷம் போனதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம் கேரக்டர் உள்ளே வருது. நான் வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக நினச்சேன், மலையாள படத்தில் குரு நடிச்சிருக்காரு பரவாயில்ல, ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும் போலக்கு, ஒரு எப்படி சொல்லு ஒரு கேரக்டர் ரோலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா செமையான ரோலுங்க. அதான் சொல்கிறேன், டொவினோவுக்கு ஈக்குவலான ரோலில் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இடங்களில் டொவினோவை தூக்கி சாப்பிட்டார். மீன்ஸ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டொவினோவோட அதிகமாக இருக்குது. அவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். அந்த மனுஷனுக்கு சும்மாவே நடிப்பு வரும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த படத்தில் அவர் கொடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீனில் நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஓஹோ இவர் தான் ஹீரோவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. எல்லா இடத்துலையும் பூந்துலான்ட்ருக்கார் சான்சல். முக்கியமாக இன்ட்ரோ பிளாக்கு அப்புறமா அவருடைய ஒரு பழைய லவர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருங்க சிரிச்சுக்கிட்டே, 28 வருஷம் உனக்காக நான் வெயிட் பண்ணேன், அந்த ஆசை எனக்கு இப்போ நிறைவேறிச்சு, நீ எனக்கு கிடச்சிட்ட அப்படிங்கிற ஒரு சீனு சூப்பராக பண்ணியிருப்பார். ஜோக்கருக்கு அடுத்தபடியாக அவருக்கு கிடச்சிருக்கிற உருப்படியான ரோல், உருப்படியான கதாபாத்திரம். இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன கோவம் வந்துச்சு. என்னென்னா, கோலிவுட்டில் குரு சோமசுந்தரம் அவர்களை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கலையோ அப்படின்னு சொல்லி. என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஜோக்கர் ஹிட்டுக்கு அப்புறமா அவர் வந்து ஆக்சுவலி மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வந்திருக்கணும் நேரம். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அந்த மாதிரி ரோலில் தான் இப்போ வரைக்கும் நம்ம கோலிவுட்லேருந்து அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவருக்கு ஏற்ற மாதிரி, அவரை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டேரக்டரும் இல்லை, அது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த படத்தில் அவருடைய திறமையை முழுசாக யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக சூப்பர் ஹீரோஸ் கதையில் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கதைகளை பற்றி பேசினா, ஜோக்கர் கதாபாத்திரம் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும்ல, பேட்மேனில் வரும் இல்லையா. அந்த கதாபாத்திரத்துக்கு துளி கூட குறைச்சலான ஒரு கதாபாத்திரம் கிடையாது குரு சோமசுந்தரத்துடைய கதாபாத்திரம் இந்த படத்தில். அதை விட சூப்பராக பண்ணியிருப்பாருங்க. அதுலேயாச்சும் பேட்மேனில் முழுக்க முழுக்க வில்லனிக்கான விஷயங்கள் மட்டும்தான் போகும். இதில் குரு சோமசுந்தரத்துக்கு எமோஷ்னலான பாட்டு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் இருக்குது. அது இல்லாமல்
ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்கு. ஒரு நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு நடிகனுக்கு இப்படி ஒரு ரோல் நடித்தா எப்படி நடிப்பார், அதுதான் புகுந்துலான்னு இருக்கார். ஃபெமினா ஜார்ஜ் இந்த படத்தில் டொவினோக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு பெருசாக லவ் பார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் போகும். இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்குது, அவங்களோட கேரக்டரைசேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரைசேஷனில் சின்ன ஒரு காமெடியும் இருக்கும். அதாங்க அந்த மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அந்த கேரக்டர்ஸ் உருவாக்குறது தான் சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும். இதில் இந்த மூன்று நடிகர்கள் இல்லாமல் நிறையா சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இருக்குது. டொவினோடைய அக்கா அப்பா அப்புறம் குட்டி பையன் வருவான், மீன் அக்கா பையன், அவன் பின்னிட்டாங்க அந்த குட்டி பையன், சான்ஸே இல்லை, ஃபஸ்ட் ஆஃப்ல ஃபுல்லும் பட்டைய கிளப்பிருப்பான். அவனுக்கு கிளைமேக்ஸ்லேயும் நல்ல ரோல் இருக்குது. இது இல்லாமல் குரு சோமசுந்தரம் அவங்களுடைய லவ்வர், குரு சோமசுந்தரோட அப்பா, டொவினோவை பிடிக்காத ஒரு இன்ஸ்பெக்டர், டொவினோட மாமாக்கும் டொவினோவை பிடிக்காது. ஸோ இந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே நடக்கிற கதை தான். அது இல்லாமல் அந்த ஊர் மக்கள் அந்த ஜியாகிரஃபியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் அந்த ஊரில் இருக்கு, ஊரில் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். டெக்னிக்கலாகவும் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சூப்பர் ஹீரோ கதையை எடுத்துக்கிட்டாங்க, கண்டிப்பாக இப்படி ஒரு கதை எடுத்துக்கும்போது அதில் நிறையா விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் இருக்குது. படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும், அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு ஹை பட்ஜெட் மூவியோட கிளைமேக்ஸ் போர்ஷன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஃபைட் விஷுவல் எஃபெக்ட் இருக்கும், அதை இதில் கொடுத்துருக்காங்க. கம்மியான பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் சே என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்களே, நம்ம ஊரில் ஹை பட்ஜெட் நிறையா அவ்வளோ கோடி இத்தனை கோடின்னு சொல்லுவாங்க, படத்தில் பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்தா பெருசாக எதுவுமே இருக்காது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஏற்படுது. மின்னல் முறையில் டெக்னிக்கலாக எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. விஷுவல் எஃபெக்டாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், செம. நம்ம வந்து சூப்பர் ஹீரோ கதைன்னு சொல்ல நிறைய எதிர்பார்ப்போடு உள்ளே போவோம். இங்கே அகைன் ஹாலிவுட் படத்தை பார்த்தோம்னா ஒரு சூப்பர் ஹீரோனா வில்லனுக்கும் சூப்பர் ஹீரோக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபைட் நடக்கணும், ஒரு சேஸ் நடக்கணும், மக்களோட உயிரை காப்பாற்றணும், காரை தூக்குற மாதிரி, பஸ்ஸை தாங்கி நிப்பாட்டுற மாதிரி. இதில் எதையுமே குறை வைக்கல, எல்லாமே படத்தில் இருக்குது. ப்ளஸ் எமோஷ்னலான சீக்வன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங்கான ஒன்லைன் ஒரு தனி மனிதனுடைய தேவையும் அவன் எமோஷனலாக எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான், இந்த சமுதாயம் அவனை எப்படிலாம் பார்க்குது இப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தன் நல்லவன் ஆகிறானா கெட்டவன் ஆகிறானா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குல்ல. இதைத்தான் மின்னல் முரளி திரைப்படம் பேசியிருக்கு. அதை சூப்பராக எமோஷ்னலாக ஹியூமராக செமையாக விஷுவல் எஃபெக்டோட பேசியிருக்காங்க. ஒன்லைனில் சொல்கிறதா இருந்தால் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான சூப்பர் ஹீரோ திரைப்படம் மின்னல் முரளி.